குட் ஆர்சிஎம் ஜெய் ஆர்சிஎம் லீடர்ஸ். ஸோ உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு ஜூம் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு களம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோமோ அதை விட ஒரு ஜூம் களம்ன்றது வந்து இன்னைக்கு 539 தாண்டி 540வது ஜூம் கட்டத்தில் இறங்கி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய கிரேட் லீடர் காமராஜ் சார் வந்து இதுக்கு வந்து எப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கே இந்த மீட்டிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து இன்னைக்கு வர நான் ஸ்டாப் அடிக்கடி ஒரு நம்ம வாய்ஸ் மெசேஜ் சொல்லுவார் நான் ஸ்டாப் நான் ஸ்டாப்னு, அந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக வந்து இன்னைக்கு 540வது மீட்டிங். ஸோ நேற்று வந்து உண்மையிலே வந்து லேடிஸ் மீட்டிங் வந்து ஆக்சுவலாக அட்டன் பண்ண முடியல, இருந்தாலும் நிறைய பேர் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குமா சொன்னதுனால கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் நேற்று நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் காலம் வந்து இன்னைக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல தகவல்கள், அதாவது நாலேஜும் சரி, நமக்கு இந்த ஒர்க்கு வந்து எப்படி இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை நம்ம எப்படி கொண்டு போனோம், எந்த விதத்தில் வந்து சரியான முறையில் நம்ம இதை எடுத்துப்போனா எப்படி நம்மளால வந்து ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு வந்து இந்த ஜூம் காலம் வந்து உண்மையாக ஒரு நேர்த்தியான காலம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம 1-to-1 நேரடியாக சந்திக்கிறது வந்து ரொம்ப ஒரு அரிதாகிப்போச்சு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் வந்து நம்ம லைவ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம், பட் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நேரடியாக சந்திக்க முடியாதனால இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ப்ரோக்ராமை வந்து நமக்கு இது கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த வகையில் எல்லா லீடர்ஸும் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்கிறேன். ஸோ அதுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்க காமராஜ் சார் வந்து நான் ஒரு பெரிய நன்றியை நான் வந்து நான் தெரிவிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பேர் பாபு, நான் திருவள்ளூரில் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டு தான் நான் ஒர்க் பண்ணது. ஸோ 25 ஆண்டு காலம் வந்து என்னுடைய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் தான் போயிருந்தது. ஸோ நான் வந்து ஒரு +2 முடிச்சு ஒரு 18 வயசுலேயே வந்து ஒரு அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு ஜாப் வந்து ஒரு டிஎஸ் குழுமத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணி என்னோட பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கும்போது பேக் எனக்கு இந்த ஒரு வரம் வாய்ப்பு வரம் ரெண்டுமே கூட சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது இந்த ஆர்சிஎம்ன்ற ஒரு பெரிய வரம். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரேட் லீடர் ஆவடி ரீசி சுகுமார் ஐயா தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்தவர். 2019 ஜனவரியில் தான் வந்து நான் முதல்ல ஒரு ஹெர்பல் ஷாம்பு அது மூலிமா வந்து நான் இது கூட வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூசராக தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ என்னன்னா அதாவது என்ன ஒரு நம்ம பிஸ்னஸ் நம்ம பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக வந்து செல்ஃப் யூஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ அந்த செல்ஃப் யூஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து அந்த கட்டத்தை வந்து நம்மளால் அடைய முடியாது. ஏன்னா இருக்கிற ப்ராடக்டை வந்து நம்ம எல்லாமே ஓனாக யூஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நான் முதல்ல யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஹெர்பல் ஷாம்பு. ஸோ அதுவே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தனால நான் அந்த ப்ராடக்டை வந்து ஒவ்வொன்றா அடுத்தடுத்த ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கார்டு ஆயில், அதுக்கப்புறம் ஆட்டா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வந்து இது மேலே வந்து ஒரு பெரிய மோகம் ஏற்பட்டது. ஏன் மோகம் ஏற்பட்டது அப்படின்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து குவாலிட்டி. ஸோ குவாலிட்டிக்கு அப்புறம் யார் ஒருத்தரும் இப்போ வந்து நல்ல ஒரு தரமான பொருள் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்தால் அது வந்து அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்க. அது வந்து ஒரு சில மக்கள் தான் வந்து அதை லைக் பண்ணுவாங்க. பட் நம்முடைய ஆர்சி வந்து நான் வந்து இதில் அட்டாச் ஆன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் தான். ஏன்னா அந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கிற ஹிமாலயன் ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபா அந்த ஷாம்பு 150 ml. பட் இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல் ஷாம்பு வெறும் 60 ரூபாய்க்கு வந்து இந்த ஷாம்பு எனக்கு கிடைச்சதுனால கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கும் குவாலிட்டி நல்லா தரமாக கிடைச்சினால ஓகே இது வந்து நல்ல ஒரு அருமையான களம்ன்றதை நான் வந்து அந்த ஷாம்பு மூலமாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆர்சிஎம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த 2 வருஷத்தில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணதுனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிஸ்னஸாக கொண்டு போகணுன்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து என்னை கொண்டு வந்துட்டு. அதுக்கு காரணம் வந்து செல்ஃப் யூஸ் சொல்ல மக்களே. அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து இருக்கிற ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திடுங்க. ஸோ பயன்படுத்தினாவே அது வந்து அதே ஒரு பெரிய பிஸ்னஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய பயணத்தை வந்து நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தில் வந்து நான் வந்து ஒரு 16 மாதத்தில் வந்து ஒரு ஸ்டார்ன்ற ஒரு பின்ல அடைய முடிஞ்சது. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லீடர்ஸ் கைட் பண்ண விஷயந்தான். ஸோ என்னென்னா டைமண்ட் கிளப்ன்ற விஷயத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட் லீடர்ஸ்லாம் வந்து செய்து கொடுத்தாங்க. ஸோ அதே தான் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணேன். ஸோ அந்த டைமண்ட் கிளப்பை டூப்ளிகேட் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது.
ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பேரை டைமண்ட்ல பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்க மூலியமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து டைமண்ட் கிளப் கண்டினியூஸாக வந்து டீம்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டைமண்ட் கிளப்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டைமண்ட் கிளப்ன்றது ஒரு 10,000 பொருள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், அந்த பொருளை வந்து யூஸ் பண்றது இல்லாம இவ்வளவு பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, கண்டிப்பா இந்த பொருளை நம்ம ஒரு 4 பேருக்கு வந்து வர்றவங்களை மூலமா நான் வந்து அவங்க ஐடி கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஒரு 20 பேர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செல்ஃப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் வால்யூம் வந்தது அப்படி அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு பிலைனை வந்து நம்ம அதில் ஃபார்ம் பண்ணோம். ஸோ பிலைன்ல ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணணும்னா அவங்களை வந்து அந்த பிலைனுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஒரு லைனை வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து என்னுடைய ஐடி கிரியேட் நான் கொடுத்து போகிறேன். பட் உங்களுடைய இன்னொரு லைன் அதாவது பி லைன் சொல்லுவோம், அந்த பி லைனுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் என்ன பண்ணீங்க புதுசாக அவளை கூட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த பி லைன் நான் கொடுப்போம்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிய வைக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம லீடர்ஸ் சொல்கிறாங்க, டெப்த்தில் ஒர்க் பண்ணுங்க, டெப்த்தில் ஒர்க் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாசமா நிறைய பேர் வந்து அந்த மாதிரிதான் டெப்த்ல வந்து இந்த ஐடி வந்து கொண்டுட்டு நானும் வந்து அந்த சில தவறுகள் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த டெப்த்ல நம்ம கொண்டு போறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம அமௌண்ட் வர்றது இல்லாம நமக்கு கீழங்களும் அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் ஒரு 2,000, 3,000, ஒரு 1,500 அந்த மாதிரி அமௌண்ட் அவங்களுக்கு வர வர என்னன்னா எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி எல்லாருமே அந்த ஒரு ஆயிடும். நம்ம ஒண்ணுமே பண்ண நம்ம அமௌண்ட் ஒரு 1,000 வந்துருக்கு, எதுவுமே பண்ணல ஒரு 1,500 வந்திருக்கேன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசினஸ் பத்தி அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைஸ் பண்ண மூலமா தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்னுடைய லைன்ல வந்து 2 லைன் ஐஎல்டி அடுத்து டெக்னிக்கல் இந்த லெவல் போறதுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு ஈஸியஸ்ட் வேவா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா ஒரு பி லைன்ல மட்டும் பாத்தீங்கன்னா பிவி ரொம்ப கம்மியா இருக்கும், ஏ லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பிவி அதிகமா போயிட்டே இருக்கும். அப்படின்னா அது பேலன்ஸ் பண்றதுன்றது ஃபியூச்சர்ல போக போக கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு ஓப்பனர் ஒரு ஈகல் லெவல் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பக்கம் பிவி வந்து நம்ம ஈக்குவலாக கொண்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இருக்கிற லீடர்ஸ் வந்து நம்ம வந்து அதை நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம அவங்களை கண்டிப்பாக மேலே கொண்டு வரோம்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக ஈஸியான வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கைட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரீட்டைல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு யாருமே வந்து நான் எப்படி ஆட்டோமொபைல்லேருந்து வந்தனோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் என்ன தெரியாது, பொருள் எப்படி எதுவுமே விற்கணுன்றது தெரியாது. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து பிடிச்சி சொல்லிக் கொடுக்கணும். ரீட்டெயிலாக நீங்கள் வந்து பொருளை வந்து நீங்கள் அவங்கள வாங்க வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து போய் நீங்கள் விற்கக்கூடாது, பொருளை வந்து நம்ம வாங்க வைக்கணும். ஸோ வாங்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸுடைய குவாலிட்டியை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பேச ஆரம்பிக்கும். ஒரு டீ தூள்னா அதனுடைய குவாலிட்டி என்ன, நம்மளுடைய கோதுமாவுன்னா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்மளுடைய சோன் அப்படின்னா அது எப்படி என்ன டேஸ்ட் இருக்கும், அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நம்மளுடைய எர்த்வாடு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க,
அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணும்னா அவங்க வந்து அதை வந்து அதை ரீட்டைல் பண்ணுறதுக்கு வந்து கற்றுப்பாங்க. அப்படின்னா அந்த பொருள் வந்து ஈஸியாக அந்த ஒரு 10,000 ரீட்டைல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். எப்படி வந்து நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பண்ணுறது நம்ம நியூ ஜாயினிங் நம்ம வந்து ஒரு டார்கெட் வைக்கணும். அதான் நம்ம கீழே யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க விட்டுட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணோம், இன்னைக்கு நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்றத நம்ம ரெண்டு பேராவது அந்த நியூ ஜாயினிங் கண்டிப்பாக கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 7-8 மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் எழுந்தோட கண்டிப்பாக நீ ஃபிக்ஸ் பண்ணிடும். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்டை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லி கண்டிப்பாக அந்த பிஸ்னஸுக்கான ஒரு வாய்ப்பு சொல்லி ஒரு ரெண்டு நியூ ஜாயினிங் நம்ம போட வச்சோம்னா அது இன்னைக்கு நம்ம போடுற நியூ ஜாயினிங் ஒரு 6 மாதம் கண்டிப்பாக அந்த ரெண்டு அப்படியே அப்படியே டபுள் டபுள் ஆகி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ஸில் வந்து அந்த ஜாயினிங் வந்து கண்டிப்பாக நிற்கும். அப்போ நம்முடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும். ஸோ அதனால வந்து அந்த நியூ ஜாயினிங் வந்து நம்ம டெய்லி மார்னிங் எழுந்தோடனே எப்படி நம்ம பொருளை வந்து ரீட்டைல் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த நியூ ஜாயினிங்ல நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறது தயாராக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தான் அந்த பிஸ்னஸை வந்து புரிய வைக்கணும். ஸோ அவங்க வந்து உடனே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம சொல்லி சொல்லி அவங்களுக்கு அந்த நியூ ஜாயினிங் போட்டு நம்ம புரிய வச்சோம்னா கண்டிப்பா இன்னைக்கு பண்ற வேலை பலன் வந்து இன்னைக்கு கிடைக்காது. அது வந்து அடுத்த 6 மாசம் கழிச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு நியூ ஜாயினிங் போறோம்னா அந்த நியூ ஜாயினோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டெய்லி டெய்லி அந்த நியூ ஜாயினிங் நம்ம போட போட என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ வர்றப்ப நம்ம அடுத்தடுத்த பின்னவளுக்கு போறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நியூ ஜாயினிங் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா களப்பணி. ஸோ களப்பணி இன்னைக்கு இறங்காம கண்டிப்பாக இது வந்து என்னதான் டீம் ஒர்க்காக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நாம் என்ன பண்ணோம் அதை வந்து நம்ம 4 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது. டீம்ன்றது அடுத்து தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இறங்கி டெப்த்தில் நம்ம ஒரு அதாவது நியூ ஜாயினிங் சொல்லலாம் ஏற்கனவே அந்த மாதிரி அந்த நியூ ஜாயினிங் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம கண்டிப்பா அந்த ஜாயின்ஸ்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸா நம்ம கண்டிப்பா பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன முதல்ல அந்த ஆஃபர் வந்து ரொம்ப பயன்படுத்தும் நான் பயன்படுத்தணும். ஸோ நான் பயன்படுத்தினாதான் அதனுடைய வராது. அதனால எந்த ஒரு ஆஃபர் இருந்தாலும் அந்த ஆஃபரை செவ்வனே நம்ம செய்யறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அந்த மூலமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்ல டைமண்ட் கிளப்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 மாதங்களாக கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார் டைமண்ட் கிளப் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000-60,000 பில்லு வந்து நான் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 25,000 பில்லு கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களாக கண்டினியூட்டா வந்து அந்த ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸ் இப்போ லேட்டஸ்டா கொடுத்துக்கிற கீசோல் ஆஃபர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 2,000 பில்லு. அதுக்கப்புறம் இப்போ குட் வந்து ப்ராடக்ட் வந்துடும். ஸோ வந்து நான் அந்த 8,000 பில்லு கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த வந்து நம்ம ஒவ்வொரு நம்ம பண்ண பண்ணதான் அடுத்த ஆளுக்கு நம்மளால வந்து ஈஸியா ப்ரொமோட் பண்ணுவோம். நம்ம பண்ணாம இருந்தோம்னா நம்ம உதட்டாளர்ல நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வரவே வராது. அதனால மக்களே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸ் ஆஸ் எ லீடரா எல்லாருமே வந்து அந்த ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும். கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வைராக்கியம் அதாவது என்னன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் புரிஞ்சுங்கப்போ ஒரு வைராக்கியம் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீங்க வந்து பிஸ்னஸ்ல வந்து நீங்க இது பண்ணுங்க நீங்க டை கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்ட முதல்ல நான் வந்து இந்த ஆர்சிமன்றத எப்போ அந்த ஸ்டார்ன்ற பின் லெவலை அடையணும் அப்பதான் கண்டிப்பா நான் டை கட்டுவேன்றத ஒரு வைராக்கியத்தை ஃபிக்ஸ் பண்ணி
அந்த 16 மாதங்களுக்காக அயராது உழைச்சி அந்த சார்ன்ற பின் அச்சீவ் பண்ணி நான் அன்னைக்கு அச்சீவ் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ல நான் வந்து லீடர்ஸ் மூலிமா வந்து கண்டிப்பா நான் அந்த டை கட்டி அந்த என்னுடைய வைராகத்தை தெளிவுபடுத்திட்டேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது ராயல்டே தாண்டி டெக்னிக்கல் அச்சீவ் ஆன பிறகு கண்டிப்பா நான் ஷூட் போடுவேன்ற ஒரு வைராகத்தை எடுத்திருக்கேன். ஸோ அது கூடி சீக்கிரத்துல வந்து அந்த டெக்னிக்கல் அப்படின்ற இதை வந்து நான் அடையிறதுக்கான பல வழிகள் வந்து முதல் எடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்னிக்கல் அடைஞ்சு அன்னைக்கு கண்டிப்பா நான் கோட் ஷூட் போடுவேன்ற ஒரு வைராக்கியத்தோடு தான் இன்னைக்கு நான் ஆர்சிஎம்ல வந்து யாராவது ஓச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதுக்கான நாட்கள் வந்து வெகு விரைவில் இல்லை. ஸோ அதுவும் நடக்கதான் போகுது. அதுக்கான வேலைகளும் வந்து நான் ஃபுல்லா இறங்கி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் களப்பணி தான். அந்த களப்பணியை நோக்கி நம்ம பண்றப்போ கண்டிப்பா அதுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து நம்மளை நோக்கி கண்டிப்பா வரும். அதுக்கான வேலைகள் வந்து ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நபர்கள் இந்த உலகத்துல வந்து ஒரு பெரிய சாதனையால மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வாழ்ந்துட்டும் இருக்காங்க அப்படின்னா எப்படி அவங்க சாதனையால ஆனாங்க அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுல எடுக்க அவங்க ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவை வச்சுதான் அவங்க இன்னைக்கு சாதனையாளராக மாறிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆர்சிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சாதனையாளர்கள் வந்துட்டாங்க. நம்ம டைமண்ட் சார் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து அடுத்த ரூபி சார் நிறைய நாலஞ்சு ரூபி சார் நம்ம டீம்ல வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம காமராஜ் சார் எமரால்டு அதுக்கப்புறம் நிறைய அஸ்கர் சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய லெவலில் வந்து வித் ஷார்ட்ல வந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் அடைகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற உள் மனசில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள் வச்சு தான் இன்னைக்கு அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளும் வந்து ஒரு சாதனையாளர் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடிவு தான் நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபயரிங் வரணும். ஸோ அந்த முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா இதை அடைய போகிறோம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த சாதனை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இன்றைக்கு இன்றைய சூழ்நிலை ஒரு சில நம்பர் மட்டும்தான் அந்த வாய்ப்பை எடுத்து அதை வந்து வாழ்க்கையை மாத்தி அதுக்கான முயற்சியை எடுத்து முடிவும் எடுத்து சாதனை படைக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு நபர்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பை பத்தி அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு சில தோல்விக்கான காரணத்தை காட்டி அவங்க அதுல இருந்து பின்வாங்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பெரிய வெற்றி வாய்ப்பு மாறி போயிடுது. அந்த வாய்ப்பை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம கண்டிப்பா அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. வாய்ப்புல வந்து வாய்ப்புன்றது நமக்கு ஒரு முறை தான் வரும். ஸோ எனக்கு வந்து ஆசியம் என்ற வாய்ப்பு 43 வயசுல எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இன்னைக்கு நான் பயன்படுத்தினா வந்து சார் கொஞ்சம் ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதனையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத வார்த்தைகள் இன்னைக்கு வந்து நீ உண்மையா சாதனை பற்றிங்களுடைய அவங்களுடைய ஒவ்வொரு வேர்ட்ஸ் எடுத்து பாருங்க அவங்க வந்து ரொம்ப அருமையான வார்த்தை இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரத்ரமுச்ச வார்த்தைகள் அந்த மாதிரி இதெல்லாம் இது அதாவது முடியாது கிடைக்காது நடக்காது வேண்டாம் இந்த மாதிரி அவங்களோட வார்த்தை கண்டிப்பா வராது. அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் தான் அவங்களுடைய இன்னைக்கு சாதிச்சவங்களுடைய இது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவானத வார்த்தையா தான் வரும். உண்மையான சம்பவம் தான் அது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தோக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வெற்றி பெரிய வெற்றி பெற முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுல எடுக்கிற ஒரு முடிவை வச்சுதான். ஆனா இன்னைக்கு சாதிச்சவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான பல வார்த்தைகள் இருக்கு. அற்புதமான வெற்றி வார்த்தைகள் பாசிட்டிவ் வார்த்தைகள் அதாவது என்ன வார்த்தைகள் நான் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் என்னால் முடியும் முயற்சி செய்வேன் இன்னும் எனக்கு வந்து நிறைய வேண்டும் இதுல வந்து நிறைய கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் ஜெயித்தே காட்டுவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை பத்தி நம்ம நினைக்கிறப்போ இன்னைக்கு உண்மையை எடுத்து பாருங்க ஜெயிச்சோம்னா உண்மையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் நம்ம வந்து டெய்லி டெய்லி நம்ம நினைக்கணும். ஸோ நினைச்சு அதுக்கப்புறம் நம்ம களத்துல இறங்கி நம்ம வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அர்த்தமான வார்த்தைகள் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம வைப்ரேஷன் உள்ள போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ஒரு வெற்றின்றது நம்ம கிட்ட வந்து கண்டிப்பா அடைஞ்சே தீரும். ஸோ இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்சிஎம்ன்ற வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பணம். ஸோ இன்னைக்கு பணம் வந்து லட்சம் கோடி கணக்கில் வந்து கொட்டி கிடையாது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் பொதுதான். அதை யார் எடுக்க போறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எடுக்கிற முடிவுகளை வச்சுதான் இந்த பணத்தை வந்து அவங்க ஆட்சியம் வந்து எடுக்க முடியும்.
சோ அது மாதிரி எடுக்கிறப்ப பார்த்தா இன்னைக்கு நம்மளோட டைமண்ட் சார் அது மாதிரிதான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணி வெற்றி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட வந்து இன்னைக்கு வந்து அந்த டைமண்ட்ன்ற பொருளை டைமண்ட்ன்ற அந்த ஒரு பிளவில் வந்து இன்னைக்கு ரீச் பண்ணிருக்கான காரணம் வந்து அப்படின்னா அவர் வந்து ஒரு குட் பர்சன். ஸோ அதாவது ஒரு சர்வீஸ், அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்று எடுக்கிறப்போ ஒரு சர்வீஸ் மைண்டோட நம்ம இதை கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு சின்ன சின்ன டார்கெட், ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் டார்கெட் வந்து ஒரு ஸ்டார் அடையணும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி, அடுத்தது வந்து டெக்னிக்கல், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கோல் அச்சீவ் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 7 வருஷம் நம்ம இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண கூட ஒரு 7 வருஷத்தில் அந்த டைமண்ட் என்ற ஒரு இதை வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து ரீச் பண்ண முடியும். முடியும். தேங்க்யூ. குட் ஆர்சியம். ஜெய் ஆர்சியம்.